Hi friends, welcome to Sathya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீன்ஸ் வச்சு ஒரு மசாலாலாம் போட்டு ஒரு பொரியல் பீன்ஸ் மசாலா பொரியல் தான் பார்க்க போறோம். நார்மலா பீன்ஸ் பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்காது, கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இந்த இதுல ஸ்பைசியாகவும் இருக்கும் கொஞ்சம். இதில் வந்து நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அப்படி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மசாலா பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த பீன்ஸை நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மசாலாவுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு மிளகாய் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்திருக்கேன். இது நம்மளோட விஷ் தான், காரத்துக்கு தகுந்தாப்படி நம்ம மிளகாய் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரெண்டு மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்குங்கிறனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இது உங்களோட விஷ், நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட ஒரு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் குறை குறைந்தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூடவே இன்றைக்கி வந்து நான் பொட்டுக்கடல கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரே ஒரு பல்ஸ் தான், இது ரொம்ப ஃபைனாக அரையணும்னு தேவையில்லை. இது ஒன்றுக்கு ஒன்று பாதியமாக அப்படி உடைச்சா போதும். நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடல சேர்த்துருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்து நிலக்கடலை சேர்த்தும் பண்ணலாம், பொரியரிசி வச்சும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து நம்ம குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோஸாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மசாலா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பீன்ஸ் பொரியலை பண்ணலாம். இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு வரமிளகாய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கிளாஸி எஃபெக்ட் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இது ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை, லைட்டாக இருந்தாலே போதும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பீன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸையும் நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லாவே வதங்கணும். இது இந்த எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இந்த பீன்ஸை. இப்போ வந்து நான் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறேன். நான் வந்து சுடுதண்ணி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 8 minutes வந்து இது வேகிறதுக்கு ஆகும். நல்லா 5 minutes ஆகிடுச்சு. இது நல்லாவே வெந்துருக்கு. இந்த பீன்ஸ் வந்து உடனே வெந்துடும். ஒரு 5 minutesங்கிறதே இது அதிகம்தான். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையோடையும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே இது வந்து மிளகாலாம் வறுத்து தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் எந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த பீன்ஸ் மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ நிறுத்திடலாம். இந்த பீன்ஸ் மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ப்ளெயின் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். கீ போட்டு இது மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள்.